கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, இரண்டாம் நாளாகிய இன்று இறை வேண்டுதலில் அல்லது ஜபத்தில் நிலைத்திருப்போம் என்கிற தலைப்பிலே இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் சிறிது சிந்தித்து பார்க்க இருக்கின்றோம். சும்மா இருப்பதே சுகம் என்று சொல்வார்கள். முன்பெல்லாம் பெரியோர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால் சும்மாதான் இருக்கிறேன். சரி, இப்ப எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டா சும்மாதான் வந்தேன் என்று சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு காரியத்துக்காகத்தான் வந்திருப்பாங்க. இருந்த போதிலும் சும்மாதான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? வேலை வெட்டி அவர்களுக்கு இல்லாமல் சொல்றாங்க. இருக்கும், இருந்த போதிலும் அதையெல்லாம் இயல்பாக அன்றாட யதார்த்தமாக பார்க்கின்ற ஒரு நிலை. தலைக்கு மேல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்தா கூட அலட்டி கொள்ளாத ஒரு மனநிலை நம்முடைய முன்னோர்களிடம் இருந்தது. இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை முறை மட்டுமல்ல, இதுதான் அவர்களுடைய ஆன்மீகமாக இருந்தது என்று நாம் பார்ப்போம். இன்று நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பிஸி. நீங்க என்ன செய்யறீங்க? ரொம்ப பிஸியா நேர்த்தியா கூட்டத்துக்கு வரல, உங்களை நானுமே காத்திருக்கோமே, ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, அதனாலதான் வர முடியல என்று சொல்லுகின்ற ஒரு நிலை. நாமெல்லாம் இந்த நவநாகரீக காலத்துல மனிதர்களாக அல்ல, எந்திரங்களாக மாறி இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எந்திரத்தை போல மாறி இன்றைக்கு நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் அப்பட்டமா. அடுத்தடுத்து அடுத்தடுத்து எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கம்பல்ஷன் நமக்கு வந்துவிடும். அப்படி ஒன்றுமே செய்யவில்லை என்றாலும் எதையாவது செய்து கொள்வதாக நாம் அலட்டிக் கொள்கிறோம். அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று அலட்டிக் கொள்கிற ஒரு மனநிலைக்கு இன்று நாம் அனைவரும் அடுத்தடுத்து எதையாவது செய்ய. இது வந்து ஒரு நோய் என்று ஆல்பர்ட் மோலனும் என்கிற ஒரு அறிஞர் சொல்கிறார். அவர் மட்டுமல்ல, உளவியலார் அப்படித்தான் சொல்கிறார். எத்தகைய நோய்? தூக்கத்துல நடக்கிற ஒரு நோய் இருக்குது தெரியுமா? கதவையெல்லாம் கொண்டு இருக்கும். இருந்த போதிலும் அப்படிப்பட்ட நோய் உள்ளவர்கள் லாபத்தையும் திறந்து வெளியே ஒரு வாக்கு வைத்து வந்து திரும்பப்படுத்திக் கொள்வார்கள். நேற்று எங்க போனீங்க பார்த்து காணாம அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? பல ஊர்களுக்கும் சென்ற,
பகுதிகளுக்கு சென்றார், மக்களை சந்தித்தார். கடவுள் இந்த உலகை, தீமை நிறந்த இந்த உலகை இன்னும் அன்பு செய்கிறார், தொடர்ந்து அன்பு செய்கிறார் என்று அந்த கடவுள் உலகின் மேல் கொண்டிருக்கின்ற அந்த அன்பை மக்களுக்கு எடுத்துரைத்தார். அதை சிறப்பாக பல்வேறு அற்புத செயல்களால், அடையாளங்களால் அதை யூகித்து காட்டினார் என்பதை அவர் பார்க்கிறோம். அப்படி இருந்த போதிலும் கடவுளோடு இருக்க வேண்டும், நினைந்திருக்க வேண்டும், ஜபத்தில் நினைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நேரத்தை எப்படியோ கண்டுபிடித்து விடுகிறார். அதுதான் இரவிலே சீடர்களை எல்லாம் தூங்க போட்டுவிட்டு அவர் தனிமையான இடங்களுக்கு சென்றார், மலைகளுக்கு சென்றார். இரவு முழுவதும் அந்த இறைவனோடு தனித்திருந்தார் என்று பார்க்கிறோம். பகல் முழுவதும் வேலை, மனிதருக்கு ஓய்வு தேவை. அந்த ஓய்வை அவர் எவரிடமிருந்து பெற்றார், எதிலிருந்து பெற்றார்? அந்த ஜபத்திலிருந்து பெற்றார். அல்லது ஓய்வை எடுத்துக்கொண்டு காலை நேரத்தில், விடிய காலையில அந்த தனிமையான இடத்திற்கு மலைக்கு செல்கிறார், இறைவனோடு இணைந்திருக்கிறார். இப்படி நேரம் காலம் பாராமல் ஏதாவது ஒரு நேரத்தை கண்டுபிடித்து பிஸியான ஷெட்யூல் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட நேரத்திற்கு மத்தியிலும் வேலைக்கு மத்தியிலும் அந்த நேரத்தை கண்டுகொண்டார் ஆண்டவர் இயேசு. இறைவனோடு, இறை தந்தையோடு அந்த நேரத்தை செலவிட்டார் என்பதை நாம் அச்சீதியை பார்க்கிறோம். அவ்வாறு நாம் நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும், நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கு நேரத்தை கொடுத்தது யார்? அந்த கடவுள். அந்த கடவுளுக்காக ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்குவது நல்லது, சிறந்தது. மட்டுமல்ல, அதை கண்டிப்பாக நாம் செய்து ஆக வேண்டும். ஜபம் அல்லது இறை வேண்டும் என்று சொல்கிறோம், அதனுடைய பொருள் என்ன? பார்த்து சகோதர சகோதரிகளே, உங்களை கேட்டோம்னாக்க ஒவ்வொருவரும் வித்தியாசமான ஒரு பதிலை கொடுப்பீர்கள். பொதுவாக நாம் சொல்வது ஜபம் என்றால் கடவுளோடு உரையாடுவது என்று நாம் சொல்லுகிறோம். நேற்று சிந்தித்தோம் இல்லையா, கடவுள் பேசுகின்ற கடவுள், படைப்பின் மூலமாக நம்மோடு பேசுகின்றார். வரலாற்று மூலமாக, இஸ்ராயேல் மக்களுடைய வரலாற்று மூலமாக மட்டுமல்ல, நம்முடைய சொந்த வரலாற்றின் மூலமாகவும் பேசுகின்றார். காலத்தின் அறிகுறிகள் என்று சொல்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக நம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பேசியிருக்கின்றார். அவருடைய வார்த்தைகள் அடங்கிய அந்த நூலைத்தான் விவிலியம் என்று நாம் அழைக்கின்றோம். இப்படி பல வகையில் பேசுகின்றார். அவ்வாறு பேசுகின்ற கடவுளுக்கு நாம் மறுமொழி கொடுப்பது, பதில் கொடுப்பது, அல்லது பேசுகின்ற கடவுளோடு நாமும் பேசுவது ஒரு ஜபம் என்று நாம் சொல்லலாம். இப்படித்தான் பொதுவாக ஜபத்திற்கு விளக்கம் கொடுக்கின்றோம். விவிலியத்தில் திருப்பாடல்கள் அல்லது சங்கீதங்கள் என்கிற ஒரு பகுதியே இருக்கிறது. 150 சங்கீதங்கள் இருக்கின்றன. இந்த சங்கீதங்கள் எல்லாம் என்ன? கடவுளுக்கு மனிதர்கள் வெவ்வேறு நிலைகளில், துன்பமான நிகழ்ச்சியாக இருக்கலாம், மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கலாம், கலக்கம், இறப்பு, போர், இப்படி பலவிதமான சூழ்நிலைக்கு மத்தியில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கடவுளுக்கு தங்களுடைய பதில் மொழியை கூறுகின்றார்கள். அது புகழ்ச்சியாக இருக்கலாம், வேண்டுதலாக இருக்கலாம். இப்படி நாம் பார்க்கிறோம். அல்லது கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுத்தல், கீழ்ப்படிதல் என்று கூட பார்த்தோம். நேற்று அப்படித்தான் சிந்தித்தோம். அதை இன்னும் நாம் தொடர்ந்து சிந்திக்க இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. மரியா அப்படித்தான் தன்னுடைய ஜப வாழ்வை மேற்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியின் இறுதியில அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு காலமாக போய்விட்டார். பெற்ற மனம் தித்து பிள்ளை மனம் கல்லு என்று சொல்வார்கள். பெற்ற மனம் தித்தாகி போன காரணத்தினால அந்த குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும் என்று 3 நாட்களாக தேடி அடைகின்றார். இறுதியிலே அந்த குழந்தையை கண்டுபிடித்ததிலே ஒரு மகிழ்ச்சி. ஏமாப்பை செய்தனர், தள்ளாத வயதில் அவங்க அப்பாவும் நானும் இப்படி 3 நாளாக கஷ்டப்பட்டோமே அப்படின்னு கேட்டபோது அந்த இயேசு என்ன சொன்னார்? ஏன் என்னை தேடினீர்கள்? இது சாதாரணமாக ஒரு பிள்ளைகளிடம் இருந்து வருகின்ற
யார் என் தந்தையினுடைய அலுவல்களில் இருக்க வேண்டும், ஈடுபட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று இயேசு சொல்கிறார். இதை கேட்டு அந்த மரியாவால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படித்தான் லூகா சொல்கிறார். பின்பு அவர்கள் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இருந்த போதிலும் அந்த மரியா என்ன செய்கின்றார்கள், அவருடைய தாய் இந்நிகழ்ச்சியை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். தம்முடைய உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளை வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா, விலை உயர்ந்த நகைகளா வச்சிருக்கிறோம். எங்க வைக்கிறோம்? பாதுகாப்பான இடத்துல, பாதுகாப்பு கட்டத்தில் சொல்லியிருந்தார்கள். அதில் நாம் பூட்டி பத்திரமாக வைக்கிறோம். இறை வார்த்தை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட அளப்பெரிய ஒரு செல்வம். அந்த செல்வத்தை எங்கே வைக்க வேண்டும்? இந்த இதயம் என்னும் பெட்டகத்திலே, பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்து அதை வெறுமனை பாதுகாத்து முடியல. சீரிய சம்மடத்தில் அந்த விதையாக விழுகின்ற பொழுது அது என்ன செய்கிறது? ஒன்றுக்கு 60 80 நூறாக பயன்படுத்துகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலம் மண்ணாக, நல்ல நிலமாக நம்முடைய அந்த இதயம் இருக்கின்ற பொழுது, உள்ளம் இருக்கின்ற பொழுது அது விதையை, நல்ல பலனை, நல்ல அறுவடையை கொடுத்துக் கொண்டே இருக்கும். எனவே நான் நேற்று கூறியது போல காலையில் நாம் கேட்க வேண்டிய வார்த்தை இறைவன், முதல் வார்த்தை இறைவன். அது நாள் முழுவதும் நம்முடைய உள்ளத்தில் இருந்து எதிரெடுத்துக் கொண்டே இருக்கிறது. நல்ல சிந்தனைகளை தூண்டி விடுகிறது, நல்ல உணர்வுகளை கொடுக்கின்றது, நல்ல சொற்கள், நல்ல செயல்பாடுகளுக்கு. இப்படி மரியா செயல்பட்டதாக லூகா 3 இடங்களிலே பதிவு செய்திருக்கிறார். இது 2 இறுதிப்பகுதி. இயேசுனுடைய பிறப்பை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. மாணவர்கள் பாடுகின்றார்கள், இடையர்கள் வந்து அந்த குழந்தையை ஆராதிக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மரியாவுக்கு ஒரே குழப்பம், என்ன ஒன்று புரியாத நிலையில